இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்ட் நம்பர் 2 போன கிளாஸ்ல இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் இல்லையா 8ஆம் வகுப்பு கணிதம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இங்க நினைவு கூறுதல் ஒரு சில கணக்குகள் வந்து பயிற்சி கணக்குகள் எல்லாம் எடுத்துக்காட்டுகளும் அல்ல இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜ்ல வரக்கூடிய நினைவு கூறுதல் கணக்கு இது போன வருஷம் எல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க அதை நம்ம இப்போ ரீகால் பண்றோம் இப்போ இதெல்லாம்மே கொடுக்கப்பட்ட பின்னங்கள் இதில் தகு பின்னம் தகா பின்னம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ தகு பின்னம்னா என்ன மேலே என்ன எண் இருக்கும் சிறிய எண் இல்லையா தென் கீழே வந்து பெரிய எண் இந்த மாதிரி இருந்ததுன்னா அது என்ன எண் தகு எண் அப்படின்னு சொல்லி தகு பின்னம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தகா பின்னம்னா என்ன வரும் மேலே பெரிய எண் கீழே சிறிய எண் அந்த மாதிரி வந்ததுன்னா அது வந்து தகா பின்னம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ தகு பின்னம்னா மேலே சிறியது தகாபினம்னா மேலே பெரிய எண் வந்து வரணும் இது நீங்கள் ஏற்கனவே படித்தது இது இதை ரீகால் பண்ணிக்க இப்போ இந்த மாதிரி எடுத்துடுறோம் ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்துடுது மைனஸ் வருது மைனஸ் வந்தால் நம்ம இதில் ஒன்று கேட்டிருக்குன்னு அது எழுத மறந்துட்டேன் குறை பின்னம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து கலப்பு பின்னம் அடுத்து வரக்கூடியது குறை பின்னம் குறை எப்படின்னாவே அதில் வந்து மைனஸ் வந்து வரும் உனக்கு ஏற்கனவே அது தெரியும் ஸோ இந்த மைனஸ் வர்றதுனால எங்கே எழுதிக்கலாம் குறை பின்னத்தில் எழுதிக்க அடுத்தது இதை எங்கே எழுதுவேன் மேலே சின்னதா அப்போ எங்கே எழுதலாம் தகு பின்னத்தில் எழுதிக்க அடுத்தது மேலே பெரிய நம்பர் 8 பெருசு தானே 3 விட பெருசு அப்போ எங்கே எழுதிக்கலாம் தகா பின்னத்தில் எழுதிக்க அடுத்தது 4 2/3 ஒரு இந்த மாதிரி வந்ததுன்னா இது எப்படி எங்குவேன் கலப்பு பின்னம் ஸோ 4 2/3 அடுத்தது 10/7 மேலே பெரிய நம்பரு பெரிய நம்பர் வந்து எங்கே எழுதணும் தகா பின்னம் மேலே பெரிய நம்பர் வந்ததுன்னா தகா பின்னத்தில் எழுதிக்குவோம் அடுத்தது 9/2 9 சின்ன நம்பரு 12 விட சின்னது அப்போ எங்கே எழுதுவோம் தகு பின்னத்தில் எழுதிக்குவோம் மைனஸ் வருது மைனஸ் வந்து எங்கே எழுதணும் குறை மைனஸ் வந்ததுன்னா குறையில் எழுதணும் ஸோ -12/17 1 4/5 கலப்பு எண் இல்லையா ஸோ இதை வந்து கலப்பு பின்னத்தில் எழுதிக்குவோம் ஸோ அந்தந்த ஹெட்டிங்கில் அதை தான் எழுதிக்கணும் பின்வருவனவற்றில் எது 8/12 சமான பின்னம் அல்ல சமான பின்னம் கேட்கல சமான பின்னம் அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு இப்போ சமான பின்னம்னா இப்போ இதை கேன்சல் பண்ணால் இப்போ 8/12 கேன்சல் பண்ணு 8/12 கேன்சல் பண்ணினா 4ஆம் வகுப்பார் எடுத்தால் எத்தனை முறை 2 முறை வருமா 12ஆம் வகுப்பார் எடுத்தால் எத்தனை முறை 3 முறை ஸோ இந்த 2/3 இங்கே இருக்குதா ஸோ இதை எடுக்க கூடாது அவன் என்ன கேட்குறேன்னா அல்ல எது இல்லாதது அப்படின்னு சொல்லி கேட்குறான் இந்த 16/24 எட்டாம் வகுப்பார் எடுத்தீங்கன்னா 2 முறை இதே 8ஆம் வகுப்பார் எடுத்தீங்கன்னா 3 முறை அப்போ இதையும் எடுக்க முடியாது இந்த லாஸ்ட்டு 24/36 என்ன வாய்ப்பார் எடுக்கலாம் 12ஆம் வாய்ப்பாடு எடு 12ஆம் வாய்ப்பாடு எடுத்தால் 2 முறை இங்கே எத்தனை முறை 3 முறை ஸோ இதுவும் வராது ஸோ கண்டிப்பாக இதை எடுத்துப்பார் இதை எடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2/3 வராது நீயே இதை வந்து ட்ரை பண்ணு அடுத்தது 125/200 இதை வந்து எளிய வடிவம் இது அப்படியே குறைச்சிட்டே வா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்போ டைரெக்டாக நம்ம என்ன வாய்ப்பாடு இருக்கிறோம்னா 25ஆம் வாய்ப்பாடு 25ஆம் வாய்ப்பு 100ல் 25 எத்தனை 25 4 25 ஸோ 125ல் 5 25 200ல் 8 25 100ல் 4 25 200ல் 8 25 ஸோ இதனுடைய எளிய வடிவம் 5/8 இன்னும் சில கணக்குகள் பார்க்கலாம் பாரு அடுத்தது பார்க்கலாம் எது பெரியது 4/5 8/9 இப்போ இந்த எது பெரியது அப்படின்னா இந்த 4/5 மற்றும் 8/9 நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா மீசியமாக எடுக்கணும் எதுக்கு 5க்கும் 9க்கும் மீசியமாக கண்டுபிடிக்கும் இப்போ 5 9க்கு பொதுவான வாய்ப்பாடு நமக்கு இல்லை அப்போ அதை அப்படியே டைரெக்டாக பெருக்கிட்டீங்கன்னா என்ன வரும் 45 ஸோ 5 வேறு 9 வேறு பொதுவான வாய்ப்பாடு இல்லை அப்படிங்கிறப்போ டைரெக்டாக பெருக்கி 45 அப்போ இங்கே 45 கீழே வரணுன்னா இந்த 9ஆல் இதை பெருக்கிக்கிறேன் அதே மாதிரி
இந்த 8/9 இருக்குல்ல இந்த 5ஆல இப்படி மாத்தி பெருக்கணும் இந்த 9ஆல இந்த மேல இருக்குற ரெண்டு நம்பரையும் இங்க இருக்குற 5ஆல மேல இருக்குற ரெண்டு நம்பரையும் பெருக்கணும் பெருக்கினா இங்க என்ன வரும் 36/45 40/45 இந்த மாதிரி கீழ பின்னங்கள் கீழ கீழ வரக்கூடிய எண்கள் சமமா இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா வந்து எது பெருசு எது சிறுசு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் அதுக்கு நீ என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் மீசியமா யூஸ் பண்ணணும் இப்போ எது பெருசு எது பெரியது 40/45 பெரியது இதோட கணக்க முடிக்கூடாது இது எதை எழுதணும் இதுக்குரிய கணக்கு எது 8/9 8/9 பெரியது அப்படின்னு சொல்லி இதை வந்து எடுப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை கூட்டுக இந்த கூட்டுறதுக்கு நம்ம என்ன எடுக்கணும்னா மீசியமாக எடுக்கணும் எது எதுக்கு மீசியமாக எடுக்கணும் கீழே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு தான் மீசியமாக எடுக்கணும் கீழே என்னென்ன இருக்குது 5, 8, 10 இது இருக்கா இதுக்கு மீசியமாக எப்படி எடுத்து இப்படி கோடு போட்டுக்கணும் இங்கே 5 எடுத்தீங்கன்னா எத்தனை முறை ஒரு முறை இந்த 8 அப்படியே எழுதிக்க 10ல் எத்தனை 5 இருக்குது 2 5 இருக்குது அதே மாதிரி இங்கே 2 ஏற்பாடு எடு இங்கே இந்த 1க்கு 1 அப்படியே எழுதிக்க 8ல் எத்தனை 2 வரும் 4 2 வரும் 2ல் எத்தனை 2 1 2 வரும் இது இப்படியே இதை கூட திரும்ப 4ல் 2 2 திரும்ப 2 எடுத்தீங்கன்னா இங்கே 1 1 1 வரும் அப்போ மீசியமா அப்படின்னா இந்த எல்லாத்தையும் பெருக்கணும் எது 5 2 2 2 இது பெருக்கணும் என்ன வரும் 40 அப்படின்னு சொல்லி வரும் இப்போ இந்த மீசியமாக எடுத்து நம்ம என்ன பண்ணணும் இப்படி கோடு போட்டு இந்த இடத்துல 40 அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும் எழுதிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல பெருக்கல் 40 பெருக்கல் 40 பெருக்கல் 40 இந்த முறையிலையும் போடலாம் அல்லது இந்த டினாமினேட்டரை சமப்படுத்தியும் போடலாம் பட் பெரிய கிளாஸ் வர வர டினாமினேட்டரை சமப்படுத்துறத விட இந்த மாதிரி தான் போடணும் அதுதான் ஈஸியாக இருக்கும் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 5ஐயும் இதையும் கேன்சல் பண்ணு எத்தனை முறை 8 இப்போ இந்த 3ஐயும் 8ஐயும் பெருக்கு 24 சரியா அடுத்து எதை எதையும் கேன்சல் பண்ணணும் இந்த 8ஐயும் 40ஐயும் கேன்சல் பண்ணால் எத்தனை முறை 5 முறை எதை எதையும் பெருக்கணும் 5ஐயும் 5ஐயும் பெருக்கு 25 10ஐயும் 40ஐயும் அடி 4 7ஐயும் 4ஐயும் பெருக்கு 28 இப்போ இது எல்லாத்தையும் கூட்டு கூட்டினா 8 5 9 இங்கே 17 மீதி 1 77/40 இதோட ஆன்சர் ஸ்டாப் பண்ணக்கூடாது இது என்ன பண்ணணும் வகுக்கணும் ஸோ 77 40ஆல் வகு எத்தனை முறை வரும் 1 40 40 இங்கே மிச்சம் 7 7ல் 4 போனால் 3 இங்கே வர நம்பர் இதை விட கம்மியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துடணும் ஸோ இதோட விட என்ன நமக்கு ஆன்சர் என்ன வரும் ஈவு மீதி கீழே என்ன எழுதணும் வகு எண் இந்த மாதிரி நம்ம எழுதணும் ஈவு மீதி வகு எண் ஸோ ஈவு என்ன ஈவுங்கிறது இந்த மேலே இருக்கிறது ஸோ 1 மீதி எவ்வளவு 37 வகு எண் எவ்வளவு 40 ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர் தேங்க்யூ